नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरु स्वामिनः जय। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। श्री गुरुभ्यो नमः। மிகவும் புண்ணியமான ஒரு காலமாக கருதப்படும் மகாலய பட்சமானது ஆரம்பமாயிருக்கு. இந்த வருஷம் 16 நாட்கள் மகாலய பட்சமானது அமைஞ்சிருக்கு. நடுப்புற ஒரு அதிதி வந்ததுனால, திதி விருத்தி ஆகிறதுனால 16 நாட்கள் இந்த வாட்டி மகாலய பட்சம். எல்லா நாட்களுமே அந்த மகாலய சிராதத்தை பண்ணணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அவாவாளுக்கு எப்படி எப்படி முடியுமோ அதை அது மாதிரி பண்ணணும்னு சாஸ்திரங்கள்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியறது. ஹோமம் பண்ணி அன்னரூபமாக, இல்லைனா ஹிரண்ய சிராத்தமாக, இல்லைனா தர்ப்பணமாகவாது பண்ணலாம் அப்படின்னு பெரியவாள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குற வழி. அந்த வகையில் என்ன என்ன திதிகளில் பண்ணினா என்ன என்ன புண்ணியம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் மகரிஷிகளே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா. அதில் பிரதிபத்தனலாபாய த்விதீயாகி பிரஜாப்ரதா அப்படின்னு மார்க்கண்டேய வச்சனம். அதன்படி பார்க்கும் பொழுது பிரதமைக்கு பிரதிபத்தின் பெயர். தனத்தை விரும்புபவன் பிரதமையில் சிராத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு இதிலிருந்து அர்த்தமாகுது. இன்றைய சூழ்நிலையில் எல்லாருக்குமே தனம் அப்படிங்கிறது வேண்டியிருக்கு. நம்மளுடைய சொந்த உபயோகத்துக்காக இருக்கட்டும், ஒரு தர்ம காரியங்கள் பண்ணுறதாக இருக்கட்டும், அடுத்தவாளுக்கு உபகாரம் பண்ணுறதாக இருக்கட்டும், எந்த வகையில் பார்த்தாலும் தனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு வஸ்துவாக இருக்குது. தனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக எந்த மனுஷரையும் இன்றைக்கி பார்க்க முடியறதில்ல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த தனமானது தேவைப்படுறது. அந்த தனலாபம் வேண்டுமென்றால் பிரதிபத்தில் சிராத்தம் செய்ய வேண்டும், மகாலய சிராத்தத்தை. அடுத்ததாக த்விதீயாகி பிரஜாப்ரதா. இந்த த்விதீயைக்கு என்ன பெயர் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தெல்லாம், பிள்ளை செல்வங்களை அளிக்கக்கூடிய திதியாக இந்த த்விதியையானது கருதப்படுகிறது. பிரஜாப்ரதா, பிள்ளைகளை தரக்கூடியதாக இந்த த்விதியை கருதப்படுவதனால் இந்த த்விதியில் சிராத்தம் செய்தால் நல்ல சந்ததியானது ஏற்படும். அந்த சந்ததியும் எப்படி இருக்கணும்னு பார்த்தா, ஆரோக்கியமாகவும் சகல ஸ்ரேயஸோடையும் அனைத்து விதமான கல்வி முதலிய ஐஸ்வர்யங்களையும் அடையக்கூடியதாக அந்த சந்ததியானது இருக்கும் என்பதில் எந்த விதமான சம்சயமும் இல்லை. ஆகையால் இந்த மகாலய ஸ்ராத்த நிரூபணத்தில் இந்த பிரதமை திதிக்கும் இந்த த்விதீயை திதிக்கும் இப்பேற்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மகாலய சிராத்தங்களை அனைவரும் மிகவும் ஸ்ரத்தையோடும் ஆச்சாரமாகவும் அனுஷ்டித்து பிதர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று சகல ஸ்ரேயஸோடையும் இருக்கும்படியாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.